ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா எவ்வளோ வீடியோஸ் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கும்போது நம்ம ஆள் என்ன சொல்ல போகிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாம் நண்பா, தளபதி ஸ்டைலில் சொல்லணும்னா ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கதையில் நம்ம எல்லாருக்கும் ஒரே ரோல் தான், ஸ்போர்ட்ஸ் மேன், அதுவும் கபடி பிளேயர்ஸ் மாஸ் ரோல் தான். நமக்கு நாம தாங்க ஹீரோஸ். சும்மா இல்லைங்க, கிட்டத்தட்ட பல வருஷம் கிரவுண்டுங்கிற ஒரே ஸ்பாட்டில் ஒவ்வொரு நாளும் புது புது சீன தொடங்குச்சு நம்ம கதை. என்னதான் டீமில் சின்ன சின்ன சண்டை வந்து இடையில் பல வில்லன்ஸ் கிளம்பினாலும் டோர்னமெண்ட்டுக்கு போகிறப்போ நம்ம பண்ணுற மெர்சலுக்கு மெர்சரே இல்லை. என்ன அப்படி தானே? நம்ம கபடி ஸ்டோரியில் சொதப்புனாலும் சரி, சிங்கிள் டேக் தான், மறுபடியெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கதை லைவ் ஆச்சே. ஆமாம் நண்பா, கபடி விளையாடுறப்ப பல கனவுகளையும் சில பதட்டங்களையும் சுமந்துட்டு விளையாடுற நாம நமக்கு ஏதாவது அறிமுகம் கிடைச்சிராதா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிராதா அப்படின்னு தவிச்சிட்டு இருந்திருப்போம். அந்த ஏக்கம் தான் தன்னை அறியாமையே பேச தொடங்கிச்சு கபடிங்கிற தலைப்பில். அதில் மின்னல் வேடிக்கும், கண்கள் செவந்தா அதில் நட்பு துடிக்கும். நட்பு கோரு கோயில் இங்க எவனும் கட்டவில்லை, நட்பே ஒரு கோயில் அட தனியா தேவையில்லை. அது வர ஸ்டெடி இல்லாத நம்ம டீம் கூட நம்ம பிளேயரை ஒருத்தன் அடிச்சான்னு தெரிஞ்சதுமே உன்னை அடிச்சா எனக்கு வலிக்கும்டான்னு ரத்தமும் சதையமும் மாறிச்சு. அது எப்படி என்னமோ தெரியலங்க. ஒவ்வொரு நாளும் விளையாடுறப்ப புது புது அனுபவம் தான்ல. மார்னிங் ஒர்க் அவுட்னு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ப்ராக்டிஸ் முடிக்கிற வரைக்கும் எவ்வளவோ நடந்திருக்கும், நமக்கே தெரியாதுங்க. நம்ம மனசில் பதிஞ்சிருக்கிற விஷயம். ஆமாம் நண்பா, நண்பன்ட்ட பேசும்போது மட்டும் சும்மா முளைச்சி வரும் பாருங்க, வளர்ந்துட்டே போகும். அதுலேயும் ஒருத்தன் கிடைச்சா போதும், பேச்சு சும்மா காட்டாரு தான், சும்மா கலாச்சு தள்ளிடுவாங்க. சரி, இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், அதுக்கு ஆதரவாக ஒரு மேட்ச்சில் ப்ரைஸ் போட்டால் போதும். நமக்குன்னு இருக்க ஒரு ஹோட்டலுங்கிற பேரில் அந்த இடத்துல தான் நம்ம கேப்டன் பொருளாதாரத்தையே மெயின்டைன் பண்ணுவார். இவ்வளோ ஏன் நண்பா? நண்பன் கூட பைக்கில் ரெண்டு மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு ஊரை சுத்த நாட்களும் உண்டு. அதே பைக்கில் நண்பனுக்கு அடிபட்ட உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடும் நாட்களும் உண்டு நண்பா. கடல் மாதிரி இருந்த நம்ம வார்த்தைகளும் பத்திரமா நண்பா, மறுபடி எப்போ மேட்சுக்கு போவோம், எப்போ அந்த ஆட்டோவில் என்ஜாய் பண்ணுவோம். மேட்சுக்கு போகிறோங்கிற பேரில் எவ்வளோ அரட்டை அடிச்சிருப்போம், என்னதான் ரோல் இருந்தாலும் அதெல்லாம் தூள் பண்ணிட்டு கேங் கேங்காக உட்காந்து அரட்டை அடிச்சிருப்போம். நெட்டில் ஒரு பிக்சர் பார்த்தா போதும், மொத்தமாக கிளம்பிடுவோம்ல. இந்த பொங்கல் கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வந்தால் போதுங்க, ஒவ்வொரு ஊராக மேட்சுக்கு பறந்துடுவோம்ல. மேட்சுக்கு போகிறப்போ கால் என்னமோ தரையில் தாங்க இருக்கும், ஆனால் வானத்தில் பறக்கிற ஃபீலிங்காக இருக்கும். மேட்ச் விளாட்றப்போ ஒரு மேட்ச் வின் பண்ணா போதும், ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு காம்ப்ளன்னு மொத்தமாக குடிச்ச ஒரு எனர்ஜி இருக்குங்க, அவ்வளோ என்ஜாய்மெண்ட்ஸ். இப்படியே இருக்கலாம்னு தோணுதில்ல. அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை, உள்ள மட்டும் நானே.
நண்பன் கேட்ட வாங்கி என்ன சொல்லுவேன். நண்பன் போட்ட சோறு நிடமும் தின்னேன் பாரு, நட்பை கூட கத்தை போல எண்ணுவேன். சொர்க்கம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நான் தான். நம்ம ஊர்ல கிறிஸ்மஸ் வந்துட்டா போதும் நண்பா, ஒட்டுமொத்த பாகுபலிசையும் ஒரே கிரவுண்டில் பார்க்கலாம். என்னதான் எத்தனை மேட்ச் விளையாண்டாலும் அந்த மேட்ச் மறக்க முடியுமா நண்பா? நம்ம டீம் ஜெர்சி என்னமோ வெள்ளைதாங்க, ஆனால் அதை துவைக்கிறதுக்குள்ள வீட்டில் வாங்குற திட்டு இருக்கே ஷோபா. இருந்தாலும் அதுவும் தனி ஃபீல் தான்ல. ஆமாம் நண்பா, நட்புங்கிறதே வேற லெவல் ஃபீல் தானே. எந்த இடம்னே தெரியாத ஊருக்கு மேட்ச் ஆட போய் காட்டிலையும் மேட்லையும் படுத்து நண்பன் மடியில் தலை வச்சு தூங்குற ஃபீல் இருக்கு, அதுவும் வேற லெவல் ஃபீல் தான். ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டா போதும் நண்பா, அதை ஃபோட்டோ எடுத்து பல வருஷம் பேசி சிரிச்சுட்டு இருந்திருப்போம். டீம்லேருந்து டூர் போனால் போதும் நண்பா, ஒரே ஒரு எண்ணம் தான், என்ஜாய் பண்ணணும், அது மட்டும்தான் இருக்கும். என்னதான் வீட்டில் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விஷயம் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் ஒரே குடும்பமாக உணர வச்சது இந்த கபடிங்கிற ஃபீல்டு தானே நண்பா. பள்ளிக்கூடத்தில் பாடம் படிச்சதில்ல, நாங்கள் நட்பு படிச்சோம், சின்ன வயசில் நாங்கள் அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல, தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. சீனியர் ஜூனியர்னு பார்க்காம ஒட்டு மொத்தமாக எல்லாரும் கலாச்சி தள்ளியிருப்போம். அப்புறம் அவர் கோவப்பட அதையும் வச்சு கலாச்சி சிரிச்சிட்டு இருந்திருப்போம். செம்ம ஃபீல் தான்ல. சாதாரண நேரத்தில் நம்ம கையில் இருக்கிற காசை வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருந்திருப்போம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா போனால் போதும், அஞ்சோ பத்தோ கையில் இருக்கிறத தேத்தி ஒரு ஜூஸ் வாங்கினா கூட எல்லாரும் சேர்ந்து குடிச்சிருப்போம். இதை எம்கே கபடி டீம்னு சொல்கிறத விட எம்கே கபடி ஃபேமிலின்னு சொல்லலாம். ஏன்னா கிடைச்ச சந்தோஷம் அப்படி. முக்கியமாக நம்ம டீமில் ஜூனியர் சீனியர்னு ஆப்ஷனே இல்லைங்க. நமக்காக நம்ம லெவலுக்கு இறங்கி ஃப்ரெண்டாக இருக்கிற கோச் அப்படிங்கிறது எத்தனை டீமுக்கு கிடைச்சிருக்கும்னு நீங்க. ஆமா நண்பா, கிரவுண்ட் பத்தி சொல்லியே ஆகணும். அந்த சின்ன இடத்துல தான் கற்றுக்கிட்ட விஷயம் ரொம்ப பெருசு. இப்படி வாரத்துக்கு ஒரு மேட்சுன்னு ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் ஒருத்தன் வந்தான், COVID-19 லீவ்லாம் விட்டாங்க, ஆனால் என்னமோ மேட்சுக்கும் சேர்த்து லீவ் விட்டாங்க. நண்பா, தேஞ்சிட்டு இருக்கிற மனசுக்கு சொல்லுவோம் ஆல் இஸ் வெல். ஃப்யூச்சரில் எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சி சந்தோஷமாக இருப்போம் நண்பா. விரைவில் களத்தில் சந்திப்போம் நண்பா. நன்றி, வணக்கம். உங்களுடன் உங்களில் ஒருவன் AMS. உப்பு சின்ன தண்ணி குடி, தப்பு செஞ்சா தலையில் அடி.